ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கரடியும் இரண்டு வழிபோக்கர்களும் ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அதில் ஒருத்தனோட பேரு ராமு, இன்னொருத்தனோட பேரு சோமு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் அவங்க தேன் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போனாங்களாம். அவங்க போகும்போது ராமு சொன்னானா, நீ எதுக்கும் பயப்படாமல் என்னோட வா, என்னை போல ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கவே மாட்டான், எந்த கஷ்டத்துலையும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அந்த காட்டில் பறவைகள், மரம், காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு கரடி உருமும் சத்தம் கேட்டுச்சான். ரெண்டு பேருமே பயந்து, இது என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கரடி அவங்க போகிற வழியிலே வந்து நின்றுச்சான். இதை பார்த்த உடனே ராமு கடகடன் ஓடி போயிட்டு அங்கே ஒரு மரம் இருந்துதான், அது மேலே கடகடகடன் ஏறிட்டாங்க. ஆனால் சோமுக்கு மரம் ஏற தெரியாது. இது தெரிஞ்சும் ராமு அவனை விட்டுட்டு தனியாகவே ஓடி மரத்து மேலே ஏறிட்டானான். சோமுக்கு மரம் ஏற தெரியாது இல்லையா, அவன் என்ன பண்ணலாம், இந்த கரடிக்கிட்டேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சானான். அப்போது சரி, நம்ம செத்து போன மாதிரியே நடிச்சா கரடி நம்மளை விட்டு ஓடிடும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே செத்து போனவன் மாதிரி ஆக்டிங் பண்ணானான். அப்போ அந்த கரடியும் கிட்ட வந்து அவன் காதோரமாக வந்து மூந்து பார்த்துட்டு, சீ இவன் செத்துட்டான், எனக்கு இவன் வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சான். கரடி காது கிட்ட வந்து மூந்து பார்த்தத ராமு நினச்சிக்கிட்டான். ஓ, சோமு கிட்ட ஏதோ சொல்கிறான் போல கரடி அப்படின்னு நினச்சிட்டு கரடி போனதுக்கப்புறம் ராமு வந்து சோமுவை, ஏய் கரடி போயிடுச்சுடா, இனிமேல் நமக்கு எந்த பயமும் இல்லை, ஏந்திரி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னானா. சோமுவும் அப்பாடி நான் நினச்சது நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு பார்த்துட்டு இருந்தானா. உடனே ராமு, சோமு கரடி உன் காது கிட்ட வந்து ஏதோ சொல்லிச்சே, என்ன சொல்லிட்டு போச்சு அப்படின்னு கேட்டானா. சோமு சொன்னானா, ஆபத்துல உதவாத நண்பனை என்னைக்குமே நம்பாதன்னு சொல்லிட்டு போச்சுன்னு சொன்னானா. இதை கேட்ட ராமு அவனோட சுயநல புத்தியை தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டான். இனிமே நம்மளோட நட்பு நீடிக்க வேணாம் சொல்லிட்டு சோமு தனியாகவே நடந்து போயிட்டானா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆபத்தில் உதவாதது நட்பல்ல. நன்றி.